ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக சாட்டர்டே எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளும் காமிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. என்னென்னா கோ ஐபி போ எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ராவலிங். இது அதுலேருந்து வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பாஸ்போர்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க டீமில் இருக்கிற எல்லாருக்குமே. அந்த டீமில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பாஸ்போர்ட்டு, ஒரு ஒரு வாரமும் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு முத்திரை அதில் குத்துவாங்களாம். யார் லாஸ்ட்டில் வந்துட்டு அதிக முத்திரை வாங்குகிறாங்களோ அவங்க பிடிச்ச இடத்துக்கு ஃப்ரீயாக எல்லா செலவும் அவங்களே ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு இவங்களுக்கு யாருக்கு, இந்த போன வாரம் வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்க வந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தர்ஷிகாக்கும் ரஞ்சித் சாருக்கும் இதை கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருக்கும் செம ஹாப்பி. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகணுன்னா நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும். எனக்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு போகணும் ஆசை, அதுக்கு தேவை காசு. அந்த காசுக்காக தான் எல்லாருமே மாரடிக்கிறோம். ஆனால் அந்த காசு நம்ம சாப்பிட்ற சோத்துக்கே பற்ற மாட்டேது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சோத்துக்கு, சுற்றுறதுக்கு, போகிறதுக்கு, வர்றதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து இந்த பிக் பாஸில் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் இருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு எல்லா செலவையும் நாங்களே கொடுத்து ஸ்வைங்கின்னு கூட்டு போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஜாக்பாட். அதை பார்த்தோடனே ரஞ்சித் சார் மூஞ்சில் அப்படியே 1000 watts பல்பு எரிஞ்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணாப்பில். இந்த பக்கம் தர்ஷா ஒரே என்ஜாய்மெண்ட்டு. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்காகவே இதுக்கப்புறம் நாங்கள் தீயாக வேலை செய்கிறோம். ஏற்கனவே வந்துட்டு அங்கே வந்துட்டு பிக் பாஸ் ஒரு சம்பளம், சாப்பாடு கீப்பாடு எல்லாமே தங்கிறது எல்லாமே ஃப்ரீ. ஆனால் இந்த விஷயத்தை சொன்ன இதுக்கப்புறம் நாங்கள் தீயாக வேலை செய்கிறோம். நீங்கள் தீயாக வேலை செஞ்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, பார்க்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை வந்து சௌந்தர்யாவோ இல்லை இன்னும் வேறு சில பேர் சொல்லியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் இனிமேல் தீயாக வேலை செய்கிறோம் பாருங்கன்னு. ஏன்னா அவங்க வேலை செய்யாமே வந்துட்டு இந்த பக்கம் வெளியே வந்து ஓட்டு வந்துட்டுருக்கு. சரி, ஓகே. சரி, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த இதை லாஸ்ட் வரைக்கும் யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஸ்டார்டிங்கே புள்ளியா சொல்லி மாதிரி நம்ம ரஞ்சித் அண்டு தர்ஷிகா போட்டிருக்காங்க. நீங்கள் யார் லாஸ்ட் வரைக்கும் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பேருமே லாஸ்ட் வரைக்கும் வருவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.